ஸ்பேஸ் வந்துட்டு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ ரேக் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவே பாக்குறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டோர் உள்ளது. 1 2 3 4 5. அதுக்கு அப்புறம் அடுத்து வந்து நமக்கு 4 டோர் வச்சிட்டு இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாருங்க, இது ஒரு பிரவுன் கலர், இது வந்து ஐவரி கலர், ஆஃப் ஒயிட் னு சொல்லுவோம். சார், இப்போ வந்து இந்த ஷூ ரேக் பார்த்துட்டு நான் டீலர்ஷிப் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கறவங்க நினைக்கிறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது வாய்ப்புகள் நீங்க கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்மால் டவுட், பேய்க்கு வயசாகுமா ஆகாதா? பேய்க்கு மண்டை மசுறு குட்டுமா குட்டாதா? அது ஏன் முருகேசா என்கிட்ட கேக்குற? பேயோட சமாச்சாரத்தை பத்தி உன்ன தவிர அந்த உலகத்துல வேற எவருக்கு பார்த்தியோ எவருக்கு தெரியும்? ஹாய், ஹலோ, வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும். விஜய் பூவிசங்கரோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னடியில் இருக்கிற லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டமில் தான் இருக்கேன். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து பலவிதமான ரேக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா உங்களோட பொருட்கள் வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் மார்க்கெட், அதாவது வந்து சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த பொருட்களை வைக்கிறதுக்கு வந்து ரேக்லாம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் இந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டமில் வந்துட்டு உங்களுக்கு எந்த வகையான ரேக்ஸ் தேவைப்படுதோ அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்ககிட்ட வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஷூ ரேக்லாம் சொல்லுவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டைப்பான ரேக்ஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஹோல்சேலாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போய் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைஃப் ஸ்டோரேஜ் சிஸ்டமோட எம்டி வந்து இங்க இருக்காங்க, மெல்வின் அவர்கள். முதல்ல அவங்களை வந்து நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷோரூம் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரேக்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய அப்படியே எப்படி சொல்றது, ஒரு ஷாப்பிங் குள்ள மார்க்கெட் குள்ள போனா அங்க என்ன பாக்குறோமோ அது எல்லாமே இங்க இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. ஸோ நீங்க எப்போ சார் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப நான் தனியா ஆரம்பிச்சு வந்து இது ஒரு 8 வருஷம் தான் ஆகுது. ஆனா வந்து 1992ல இருந்து நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன். சோ மோர் தென் 30 இயர்ஸா இந்த ஒரு அனுபவம் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். சோ நான் தனியா இப்ப ஆரம்பிச்சு 8 வருஷமா நான் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கஸ்டமர் வந்து அவங்க சைஸ் என்ன சொல்றாங்க அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். மெயின் வந்து அதுதான், நம்ம இருக்கிற சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும் இல்லாம அவங்க அந்த சில இடத்த பில்லர் எல்லாம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இங்க இருக்குறது மட்டும் கிடையாது, நீங்க என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறேன் அப்படினு சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு ரேக் ரெண்டு ரேக் எல்லாம் கிடையாது, ஒரு பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கறீங்க. நம்ம அந்த நான் ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் பண்ண முடியாது. கரெக்ட். பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது அதோட சேர்ந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இதுல வந்து டிஃபரண்ட் மாடல்ஸ் இருக்கு, டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு. ஓகே. சோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க சைஸ் சொன்னாலே என்னால வந்து ரேட் சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து பெஸ்டாயிட வீடியோ சொல்லிட்டே போனா, ஒவ்வொரு சைஸ் அதுக்குள்ள ரேட் எல்லாம் சொல்லிட்டு போனா அதுக்கு வந்து எண்டே இருக்காது. சோ வந்து நான் உங்களுக்கு ராக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன், என்னென்ன ராக்ஸ் நமக்கிட்ட இருக்கு அப்படின்னு. கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம அதுக்குள்ள ரேட் நம்ம கஸ்டமர் கிட்ட சொல்ல முடியும். இதை பத்தி சொல்லுங்க, இந்த ராக் எதுக்கு சார் பயன்படுது? இது வந்து இப்ப நீங்க டெலிபோன் ஃபார் தி சாரி போன் கடை எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹேங்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போன் கடையில. சோ அந்த ஹேங்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மெஷின் போட்டு போன் எடுக்கலாம். ஓகே. எக்செசரிஸ், போன் எக்செசரிஸ் வரும் இல்லீங்களா, சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க அதே எதிர்பார்க்கறாங்களோ அது தகுந்த மாதிரி
அடுத்தது வந்து ரேக்னு பாத்தீங்கன்னா இது வால் மவுண்டிங் ரேக். இது வந்து வால்ல இந்த மாதிரி சேனல் அடிச்சிட்டு பிளேட் உட்கார வச்சு இந்த மாதிரி தான் ஒரு வால் மவுண்டிங் ரேக்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பின்னால் ஆக்சுவலி இந்த மாதிரி வராது. நான் இங்க டிஸ்பிளேக்காக இது வச்சிருக்கிறேன், டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இந்த டிஸ்பிளே மாடல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. வால்ல பிக்ஸ் பண்றதுக்கு இந்த சேனலும் இந்த பிளேட்டும் மட்டும் போட்டா போதும். இது எத்தனை தட்டு வேணுமோ அதுல தட்டு ரேக்னு. சூப்பர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் வந்து இது வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த மாடல் வந்து இது, இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா வரும். ஏன்னா இதுல வந்து பின்னாடி வந்து பேக் பேனலிங் இருக்கும். பேக் பேனலுக்கு இருக்கிறதுனால இதோட காஸ்ட் கொஞ்சம் போடும். சோ இதுக்கு வந்து இதுல வந்து நிறைய மாடல் இருக்கு. இது வந்து சிம்பிளா பாருங்க, இதுல வந்து வெறும் இந்த அலுமினியம் மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து மேல ஒரு கிரில் வச்சிருக்கோம், இந்த பொருள் விழாம இருக்கிறதுக்கு ஒரு கிரில் வச்சிருக்கோம். சில பேர் வந்து இது விரும்ப மாட்டாங்க, இது வேண்டாம் இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்வாங்க. சோ தேவை இருக்கிறவங்க இது தனியா வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த மாடல் வந்து இது. இப்போ இதுல வந்து தனியா கிரில் மேல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல மேல கிரில் வைக்க வேண்டிய தேவையில்லை. இதே சேம் அலுமினியம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது ரெண்டாவது மாடல். இது வந்து மூணாவது மாடல். இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். டாட்டா ஸ்டிக் சொல்லுவோம். இது வந்து அந்த அளவுக்கு லைஃப் வராது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா வந்து ரொம்ப லைஃப் வராது. மத்ததை விட இது கொஞ்சம் கம்மியா வரும் அப்படினு சொல்றீங்க. இது வந்து கொஞ்ச நாள்ல கிழிஞ்சிடும். இது பாருங்க. ஆமா அப்படியே தனியா தான் இருக்கு. பின்னாடி ட்ரில் பண்ண வேண்டியது இல்ல, எந்த அவசியமும் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்ச அந்த ரேக் பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணனும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சேனல் வரும். இந்த சேனல்ல ட்ரில் பண்ணி இந்த மாதிரி பிளேட் வந்து டைரக்டா உட்கார வைக்க வேண்டியது. இதுக்கு வந்து ட்ரில் பண்ண தேவையில்லை. இது செல்ஃபாவே அப்படியே ஆமா செல்ஃப் சப்போர்ட்டிங் ரேக்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். இது வந்து டபுள் சைடு ரேக். ஓகே. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இது ஏ டைப் ரேக்னு சொல்லுவாங்க, டபுள் சைடு ரேக்னு சொல்லுவாங்க, சென்டர் ரேக்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஹைட் இது 5 அடி இருக்கு. இதோட ஹைட் மேல 6 அடி 7 அடி எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். இது வந்து டபுள் சைடு எப்படி பாருங்க, இது வந்து ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர். அது வந்து ஆக்சுவலி இப்ப நமக்கு இங்க இடம் இல்லாதனால நான் வந்து சைட்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரேக் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்துடும். சென்டர் ரேக் போட்டு முடிஞ்ச உடனே இந்த ரேக் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்ல எண்ட் ரேக்னு சொல்லுவோம் நம்ம. சோ அது வந்து ஒரு மாடல். என்ன கலர் கேட்டாலும் இந்த ரேக்ல வந்து எனக்கு இந்த அளவுக்கு தின் இருந்தா போதும் அவ்வளவு. அந்த மாதிரி அதுவும் தகுந்த மாதிரி வந்து ரேட் வேரி ஆகும். எல்லாமே வந்து ஒரே திக்னஸ் கிடையாது. நம்ம திக்னஸ் வந்து ஜாஸ்தி கம்மி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். ஆக்சுவலி நாங்க இப்ப இங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே திக்னஸ் தான், மீடியமான திக்னஸ் தான் வச்சிருக்கோம். ரொம்ப ஹெவியாவும் வைக்கல, லைட் வெயிட்டும் வைக்கல, ஒரே திக்னஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியா தான் தேவையில்லை, லைட் வெயிட் இருந்தா போதும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு அதுக்குள்ள சார்ஜ் வாங்கிடுவோம். இல்ல எனக்கு ஹெவியா வேணும், ரொம்ப ஓவர் வெயிட் வைக்க போறேன், என்ன மாதிரியான நம்ம உங்களுக்கு கேட்ல டிராயிங் போட்டு இந்த மாதிரி டிராயிங் வரும், இந்த மாதிரி சைஸ் ரேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ரேக் போடணும்னு நம்ம ஐடியா கொடுத்துருவோம். ஆக்சுவலி இங்க ரீட்டைல இங்க லோக்கல்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேரா போய் பார்ப்போம். இல்ல லாங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து அவங்க மெஷர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பினோம்னா இருக்கும்
சோ வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு அந்த ஹைட் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அந்த செவரு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எத்தனை டோர் வைக்க முடியும்ங்கிறது அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டோரோட ஹைட் வந்து 13 எல்லாமே இதே மாதிரி ஓபன் ஸ்லைடா ஓபன் பண்ற மாதிரி ஒரே மெத்தட் தான். ஓபனிங் வந்து ஒன்னு ஓபன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஓபன் ஆயிடுங்களா? ஓகே ஓகே நல்லா இருக்கு. க்ளோஸ் பண்ணா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஓகே சூப்பர். சிம்பிள் மெத்தட். இதுல வந்து லாக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். ஒன்னு லாக் பண்ணா எல்லாமே லாக் ஆயிடும். ஓ அப்படிங்களா? ஓபன் பண்ண முடியாது. பரவாயில்லையே. இப்ப நம்ம வெளியில வச்சிட்டு போனா கூட நம்ம லாக் பண்ணி வச்சிட்டு போலாம். போல யாருமே எடுக்க முடியாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இதுக்கு அதிகமா ஸ்பேஸும் தேவை. நம்ம வந்து இதுல கூட வால் மவுண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து எனக்கு வந்து 3 போதும் இந்த மாதிரிங்கறவங்களுக்கு நீங்க 2, 3, 4, 5 அப்படினு சொல்லிட்டு 4 சைஸ்ல இருக்கு. இப்ப 2 டோர்னா அப்புறம் அப்ராக்ஸிமேட் பாத்தீங்கன்னா 13.5 x 27 in இருக்கும்னு வச்சீங்களா டோட்டல் ஹைட். 2.5 அடி. இப்ப இது பாத்தீங்கன்னா 3 அடி இருக்கும். இது 3 டோர் உள்ளது. அடுத்தது இது 4 டோர் உள்ளது. இது ஆமா 4 டோர் உள்ளது. 4 அடி இருக்கும். அந்த 5 டோர் உள்ளது ஒண்ணு இருக்கு. அது வந்து 5.5 அடி வரும். அப்ராக்ஸிமேட் தான் நான் சொல்றேன். நம்ம அது கணக்கு எப்படின்னா அந்த 13.5 வச்சு நம்ம வந்து ஹைட்டு நம்ம கணக்கு பண்ணிட வேண்டிய. இது பிரைஸ் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் கண்டிப்பா சொல்லலாம். சார் இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ ரேக் வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நிச்சயமாக வந்து பார்க்குற வியூவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியா எப்படி சொல்லுவாங்க. ஆமாம் இது சில பேருக்கு வந்து இன்னும் தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆனால் ஷூ ரேக் கிடைக்குங்கிறது தெரியல. எல்லா இடத்துல ஷூ ரேக் இருக்குது. அதோட அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து வைக்கிறதுக்கு இடம் வந்து பற்றக்குறையாக இருக்கும். இது வந்து செவத்துலேருந்து 6 அடி தான் வெளியில் வரதுனால எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு டோர் இருக்குன்னா அந்த டோருக்கு பின்னாடி கூட வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு மக்கள் ஆர்வமா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவாங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்றீங்களா? நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லிடலாம் மேடம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டோர் உள்ளது. 1, 2, 3, 4, 5 இதுல வந்து 3 ஃபேர் ஷூ வைக்க முடியும் பாருங்க. 1, 2, 3 மூணு ஜெத ஷூ வச்சிருக்கோம். இந்த மூணு ஜெத ஷூ வச்சிருக்கு. 5 டோர் உள்ளது. எம்ஆர்பி ரேட் வந்து 9,500 இருக்கு. ஆனா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் போக வெறும் 6,500 தான் இது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம கிட்ட 4 டோர் வச்சது இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாருங்க, இது ஒரு ப்ரௌன் கலர். இது வந்து ஐவரி கலர், ஆஃப் ஒயிட்னு சொல்லுவோம். ரெண்டு கலர்ல வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். வேற கலர் வேணும்னா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இப்போ ஆமா இப்போ ஒரு நம்ம கிட்ட அடுத்த கலர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து பிங்க் கலர்ல கொடுக்க முடியும், ப்ளூ கலர்ல கொடுக்க முடியும், ஆஷ் கலர்ல கொடுக்க முடியும். சோ ஆனா அதெல்லாம் வந்து 10-15 டேஸ் டைம் வேணும் நமக்கு. ஏன்னா பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்கறதுனால இந்த எங்க ஃபேக்டரி வந்து இங்க லோக்கல்ல கிடையாது, ஹைதராபாத்ல இருக்கு. சோ அங்க ரெடி பண்ணி வரதுனால 10-15 டேஸ் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆமா அந்த கலர் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும். அட்வான்ஸ் பே பண்ணாதான் நம்ம அந்த கலர் போட்டு நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது 4 டோர் உள்ளது. உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா 8,500 ரூபாய். நம்ம 5,500 தான் இது வந்து கஸ்டமர் கொடுக்குறோம். எல்லா கலர்ஸும் அவேலபிள். ஆமா இருக்கு இருக்கு. அடுத்தது வந்து இது 3 டோர். இந்த ரேக்ல வந்து நிக்கிறோம். இந்த ரேக் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன மெட்டல் இது, எப்படி கலர் கோட்டிங், எப்படி எல்லா டீடைலா சொல்றீங்க? பவுடர் கோட்டிங் தான் ஏற்கனவே சொன்னதுதான். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். இங்க பாருங்க, இது ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, பிங்க் இருக்கு, என்ன கலர் கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமர் வந்து கொடுக்க முடியும். ஒரே ரேக்ல 4 கலர் கொடுக்க முடியாது. இது நான் இங்க டிஃபரன்சியேஷன் காட்டுறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமா அந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ ஒரு கடை ஃபுல்லா அவங்க போட்டாங்கன்னா ஒரே கலர் தான் போடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் நிறைய கடையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப், இந்த பேக் பிளேட்டு, இந்த ஷெல்ஃப், இந்த பிராக்கெட் எல்லாம் ஒரே கலர் தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல பார்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் கலர்ல போடுவாங்க. ஸோ வந்து கிரீன்னா ஃபுல்லா கிரீன் தான் போடுவாங்க, பிங்க்னா எல்லாமே பிங்க் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா கடைக்கும் யூஸ் ஆகும். இது வெறும் சூப்பர் மார்க்கெட்டுன்னு மட்டும் கிடையாது. ஸ்டேஷனரி கடைக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல்ல யூஸ் பண்றாங்க, பேக்கரியில யூஸ் பண்றாங்க,
எந்த கடைக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஐட்டம் எதுவா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ரேக் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் உள்ளதுதான் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பர்பஸ்க்கு என்னென்ன யூஸ் ஆகுதோ எல்லாருமே வந்து அந்த டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வீட்டுல கூட வைக்கிறாங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லா பவுடர் கோட்டிங்கா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கூட அவங்க எத்தனை போய் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஆனா நம்மளும் வந்து இப்ப ரீட்டைல வந்து கஸ்டமர் இப்ப வீட்டுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இல்லன்னு சொல்ல போறது கிடையாது. நம்ம ஹோல்சேல்ல பண்ணா கூட இங்க நம்ம கடைக்கு நேரா கஸ்டமர் வந்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரேக் வேணும்னா நம்ம கண்டிப்பா கொடுப்போம். மாட்டக்கூடிய ஓகேங்களா, இது வந்து ஏசி மாட்டக்கூடிய கிளாம்ப். ஸோ வந்து இதெல்லாம் இதுக்கு வந்து தனித்தனியா இந்த மாதிரி கிளாம்ப் இருக்கும். ஒவ்வொரு ஹேங்கிங் ஐட்டமுக்கு ஒவ்வொரு தனித்தனியா கிளாம்ப் இருக்கும். அதை வச்சு வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். அதுல இந்த மாதிரி ஹூக்கும் வரும் பாருங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வீட்டுக்கு இதுக்கு பயன்படுத்துறதுக்கு, இது வீட்டுக்கு, இது ஆக்சுவலி வீட்டுக்கு கிடையாது. இது இந்த ஹோம் அப்ளைன்சஸ் கடை இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவி கடை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கடைகளுக்கு வந்து இது அவங்க ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே சார். இது வந்து கண்ணாடி உட்கார வைக்கிற மாதிரி. இப்ப அதே ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீசர் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சில ஐட்டம் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப்ல வந்து டிஸ்பிளே பண்ண நல்லா இருக்காது. இதுக்கு மேல வந்து கண்ணாடி உட்கார வச்சு அது ஒரு லுக் வந்து டிஃப்ரெண்டா காட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு இதுல வந்து கண்ணாடி உட்கார வச்சா நல்லா இருக்கும். அதுல வந்து சிம்பிளா இருந்தா போதும்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு இதுல கண்ணாடி உட்கார வச்சாலே அது அந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். தெரியும். ஆனா அவங்க கடைக்கு தேவைப்படும் போதா இது எங்க தேவைப்படும் எங்க கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ இப்ப நம்ம கடைக்கு வந்து பார்த்தா ஓ இந்த இதுக்கு இதுக்குதான் தேவைப்படுதோ, இந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு தான் தேவைப்படுதான்னு இங்க நேர்ல வந்து பார்த்தாதான் கஸ்டமருக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளேட் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ரேக், இந்த கடைங்கெல்லாம் வந்து இந்த பிளேட் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ல வச்சிருப்பாங்க. இது வந்து பால், இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல ஆயில், அதுக்கப்புறம் நிறைய இந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் ஐட்டம் போட்டு இதுல வந்து பாருங்க, இதுல வந்து டிவைடர் கொடுத்திருப்போம். நடுவில் டிவைடர் வச்சுட்டு நம்ம ஆமா தனித்தனியா செப்பரேட் செப்பரேட் ஐட்டம் வந்து ஸ்டேஷனரி கடைக்கா இருக்கட்டும் நிறைய கடைக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். இது வந்து கிரிக்கெட் பேட் வைக்கிறதுக்கு, இது வந்து கிரிக்கெட் பேட்டோட ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இதுல இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு அஞ்சு, இந்த பக்கம் ஒரு அஞ்சு, பத்து பேட் வந்து இதுல வந்து ஹேங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஹூக்ஸ் ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. ஹேங்கிங் ஐட்டம் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ஹூக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பேக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பேக் கடைக்கெல்லாம் வந்து அந்த டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் தான் வந்து தேவைப்படும். இது வந்து கார்னர் ரேக். இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடம் வந்து கார்னர் பினிஷிங் வந்து நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் ரேக் போடுவோம். அந்த கார்னர்ல ஒரு இடம் இருக்கும். பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து ஆமா, இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ரேக் பாத்துருக்க முடியும். நீங்க ஒரு சடத்துல போட மாட்டாங்க, ஒரு சில இடத்துல வந்து எனக்கு கார்னர் ரேக் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு கார்னர் ரேக் லுக் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற ட்ராலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட். ஆமா, இது வந்து மேல பாஸ்கெட் வச்சு பாஸ்கெட் வச்சு கொண்டு போறதுக்காக. அந்த பாஸ்கெட் கொடுமாவுன்னு பாஸ்கெட் கூட உட்கார வச்சுட்டு உள்ள பொருள் வச்சு தள்ளிட்டு போற மாதிரி. இப்ப வந்து ஒரு
பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றவங்க பல்கா ஆமா ட்ராலி வந்து நிறைய விதமான இது பாருங்க, இது வெறும் பாஸ்கெட் உட்கார வைக்கிற மாதிரி, இதுல வந்து குழந்தைய உட்கார வைக்க முடியாது. கீழே பாஸ்கெட் வைக்கலாம், கீழே பாஸ்கெட் வைக்கலாம், மேல ஒரு பாஸ்கெட் வைக்கலாம். ஆமா ஆமா, அது மாதிரி ரெண்டு இடத்துல இந்த மாதிரி பாஸ்கெட் வச்சு தள்ளிட்டு போற மாதிரி இது ஒரு விதமான ட்ராலி இருக்கு. இது வந்து ஆக்சுவலி மெட்டல் பவுடர் கோட்டிங் பண்ணிருக்கோம். இதுல வந்து SS இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேபி ட்ராலி வச்சு அந்த மாதிரி இருக்கு, அது வந்து குழந்தைய உட்கார வச்சு தள்ளிட்டு போற மாதிரி ட்ராலி இருக்கு. இதுல வந்து வீல் வச்சு நம்ம கிட்ட இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக் இல்ல, நம்ம கிட்ட குடோன்ல இருக்கு, இங்க டிஸ்பிளே கிடையாது இல்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ட்ராலியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து இவங்க பல்கா எங்களுக்கு வந்து இது வந்து பல்கா நம்ம வந்து ஸ்டாக்கிஸ்ட் தான். இது நம்ம கிட்ட குடோன்ல வந்து ஃபுல்லா ஸ்டாக் இருக்கும். நம்ம கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் ரேட் தான், எதுவுமே நீங்க கேட்க வேண்டியதே இல்ல. நீங்க வெளியில கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இதோட ரேட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன ரேட் சொல்ல போறோம், வெளியில என்ன ரேட் கிடைக்கும்னு மக்கள் வந்து நேரா வந்து பாத்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும் நம்ம ரேட் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு ஸ்டேஷனரியோ இல்ல வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஓபன் பண்றாங்களோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டோ, எது நமக்கு தேவை எல்லா ஐட்டம்ஸும் எல்லா விதமான ரேக் நம்ம கிட்ட இருக்கு. பாருங்க இந்த இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து ரெடிமேடா இருக்கக்கூடியது. நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ரேக் எப்பவுமே ரெடிமேடா இருக்கும். இது வந்து சாக்லேட் வைக்கக்கூடிய ரேக், சாக்லேட் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ரேக் பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும். சாக்லேட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. சாக்லேட் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கவுங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அவங்களால டிஸ்பிளே பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து இதுல டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சோ இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ரேக்கு தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து இது பாருங்க, இதுல SS கூட இந்த மாதிரி பாஸ்கெட் இருக்கு நம்ம கிட்ட. இந்த SS மெஷ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா, இந்த SS வால் மெஷ், இந்த வால் மெஷ்ல கூட இந்த மாதிரி இந்த ட்ரே வந்து உட்கார வைக்க முடியும். இந்த ஹூக்ஸ் எல்லாம் சொன்னேன் நான், ஹேங்கிங் பண்ணக்கூடிய இது பாருங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ஹூக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஹூக்ஸ் ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து எசசரிஸ் ஹூக்கு. ஸோ இந்த மாதிரியான ஹூக்கு பாருங்க, நிறைய விதமான ஹூக்கு சைஸ் நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியா இருக்கும். இதெல்லாம் இருக்கும் சைஸ், அது மாதிரி என்ன சைஸ் வேணாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க முடியும். இதுக்கும் மத்ததுக்கும் பிரைஸ் எப்படி சார் டிஃபரன்ஸ்? இது வந்து கம்மியா இருக்கும். இது வந்து வெறும் கிரே கலர் பெயிண்டட், இதுல வந்து டிஃபரெண்ட் கலர்ல கிடைக்காது. வேற டிஃபரெண்ட் கலர் வேணும்னா பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுப்போம். ரெடிமேடாவே இருக்கிறது வந்து கிரே கலர் தான் இருக்கும் நம்ம கிட்ட. இதுக்குள்ள பிளேட் எல்லாமே நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியா இருக்கும். எல்லா சைஸ்ல வந்து என்னென்ன சைஸ் வந்து 3¼, 1½, 1½, இந்த லென்த் வைஸ் வந்து 2½, 3½, 4½ அந்த மாதிரி மேக்ஸிமம் 4½ தான். பிளேட் மேக்ஸிமம் எத்தனை சார் வரும்? எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். அந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஒரு ரேக் கூட ஹைட், இப்போ வந்து சீலிங் ஹைட் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆங்கிள் கொடுத்துருவோம். ஒவ்வொரு பொருள் அவங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய கேப் அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எது மாட்ட முடியும். எல்லா திக்னஸோட இருக்கு நம்ம கிட்ட, லைட் வெயிட்ல இருந்து ஹெவி வரைக்கும் நம்ம கிட்ட இந்த ஆங்கிளும் இருக்கு. இதுக்குள்ள பிளேட்டும் நம்ம கிட்ட எப்பவுமே ரெடிமேடாவே இருக்கும். எவ்வளவு ஸ்டாக் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி ரேக்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே இருக்கும். சார் இப்போ வந்து இந்த ஷூ ரேக் பார்த்துட்டு நான் டீலர்ஷிப் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, ஏதாவது வாய்ப்புகள் நீங்க கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா வந்து ரீட்டைல வந்து அவங்க வாங்க கூடாது. நம்ம கிட்ட வந்து பல்க் குவாண்டிட்டி அவங்க வாங்கினா நம்ம வந்து டீலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். பல்க் குவாண்டிட்டி வாங்கினாதான் நம்ம டீலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். பல்க் குவாண்டிட்டி தான், ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வாங்கிட்டா நம்ம வந்து பண்ண முடியாது. ஆமா, நான் வந்து 5 பீஸ் வாங்குறேன் எங்க வீட்டுக்கு. இப்ப சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பீஸ் இவ்வளவு கரெக்ட், அந்த 50 பீஸ் தான் மினிமம் குவாண்டிட்டி. ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டீலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் 50 பீஸ் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வண்டி வந்து புக் பண்ணி அனுப்பும் போது அந்த வண்டியோட காஸ்ட் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். இப்ப நம்ம இது வந்து ஒரு 2 பீஸோ 5 பீஸோ அனுப்பினோம், அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து ஹெவி ஆயிடும். ஸோ பல்க் குவான்டிட்டி போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதை ரீசனபிள் ரேட்டில் வந்து விற்க முடியும். அந்த அதுதான் ஒன்று, வேற ஒன்று. இப்போ நம்ம வந்து 5 பீஸ் கேட்டாலும் கொடுக்க போகிறோம், 2 பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்க முடியும். ஆனா ரேட் வந்து நம்ம அந்த பல்க் குவாண்டிட்டிக்கு தான் ரேட் வந்து அவங்களுக்கு ரீசனபிளா கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் பூவி சங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.